ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிதா ராஜேஷ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் யூடியூப்லேருந்து. அதனால் எனக்கு வந்து இப்போ டாலரும் இல்லை. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது. அந்த தப்பு மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க, நான் செஞ்ச தப்பை. அதனால தான் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஸ்ரீனிகான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா வந்து இந்த ஒரு பிரச்சனையினால இதாகிடுச்சு தெரியுமா. அதில் இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் இது பண்ணாங்க. நம்மளாம் வீடியோ போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 10K வரைக்கும் தான் வீடியோ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலெலாம் எனக்கு வீடியோ போகலை. நான் ரெகுலராக போட்டாலுமே சரி இது நான் அதனால் நம்மளுக்கு பண்ணுவாங்க, என்னோடய நல்ல மனசும் சரி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. சரி அதுலேருந்து போட்டு பார்ப்போம், அது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் போட்டு 2 மந்த் ஆச்சு. அதில் அதுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஒரு 400 ருபீஸ் தான் வந்துச்சு. ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன், நான் வீடியோ ஃபுல் வீடியோ போடலை. அது வந்து என்னாச்சுன்னா ஒரு 400 வந்துச்சு. நான் நினச்சேன் அந்த நம்மளுக்கு என்ன ரெவன்யூ வருதோ அது அப்படியே நம்மளும் போடலாம். நான் வந்து 1000 மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன், என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். சரி அந்த யூடியூப்பில் வந்து இந்த பிரசாந்த், இந்த ஹர்ஷத்தன் அவங்களாம், அந்த சித்து லக்ஸ் அவங்களாம் போட்ட அந்த ஒரு ரீல்ஸ் வந்து எடிட் பண்ணி ஒரு இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுனா, நான் 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த வீடியோ வந்து 5 லேக்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு வீடியோ தான் போச்சு, அது 5 லேக்ஸ் வியூஸ் போயிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு, அப்போயே எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு, நம்ம வந்து அடுத்தவங்க வந்து ஷேர் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு போகிதா என்ன ஏதுன்னு தெரில, ஒருவேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களா, சரி அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சேனல் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலை வந்து இது பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு நான் பார்க்கவே இல்லை, முதல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி இப்போ பார்க்கல, ஒயிட் ஸ்டுடியோவே நான் விட்டுட்டேன், பார்க்கவே இல்லை. நான் ரெகுலராக வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எனக்கு வந்து இந்த எனக்கு அதை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் மொத்தம் வந்து $30 வந்துருந்துச்சு. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. நான் வந்து 3 வருஷம் அந்த இந்த சேனல் 3 வருஷம் ஆச்சு. நான் நடுவில் நடுவில் விட்டு விட்டு தான் போட்டேன், ரெகுலராக வீடியோஸ் போடல. நான் பாஸ்ட் 1 இயரை வந்து ரெகுலராக வந்து ஷார்ட்ஸு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். மதுரை சார்ந்த நான் மதுரைனால மதுரை சார்ந்த வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ வர நியூ யூடியூபர்ஸ் வந்து இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்ற இதை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து எப்படி எனக்கு இதாகிடுச்சுன்னா, அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன். அதனால எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் வந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் தான் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து போன மேலே எனக்கு மேவா ஜான்வரியில் எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னையிலேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 360 டேஸ் கனெக்ட் பண்ண மாட்டாங்க யூடியூப்பில், இன்னையிலேருந்து 365 டேஸ் அப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து எனக்கு வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்திருக்கு, 1000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி வந்து 1000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்து நான் வந்து வீடியோ போடணும். வீடியோ போட்டால் தான் எனக்கு அந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் ஆகும், திருப்பி என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும். நானும் யூடியூப்பில் வந்து இப்போ கேட்டு பார்த்தேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே இதாக சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டனால உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து அனலிஸ் பண்ணி எனக்கு அனுப்ப சொன்னாங்க, அதை அனுப்புனே அதுக்கும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அப்புறம் நான் வந்து இந்த 360 TSY 360 சொல்லிவிட்டு ஒரு யூடியூப் சேனலில் பிரகாஷ்னு சொல்லிட்டு அதை அண்ணாட்ட கேட்டால் தான் அந்த அண்ணனும் மெயில் பண்ணி பார்த்தாங்க, அந்தண்ணே மெயில் பண்ணியும் எனக்கு வரல, அந்தண்ணே தான் எனக்கு கைட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நியூ யூடியூபர்ஸாக இருந்தால் தயவு செய்து இந்த தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு தினம் ரெகுலராக எப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். எனக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்படினா தான் வந்து நான் என்ன சொல்கிறேன், என்ன கண்டென்ட் பேசியிருக்கேனே உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணோன்னே வந்துடும் நினைக்கிறீங்க, அது வரவே வராது, வரும். ஆனால் வந்து தினம் நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வியூஸ் போடலைனாலும் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர், நீங்கள் ஷார்ட்ஸ் போட போட தான் சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் ஆவாங்க. எனக்கு ஷார்ட்ஸ் போட போட தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் ஆனாங்க. நம்ம என்ன ஷார்ட்ஸ் போடுறோமோ அதுக்கேற்றப்ப சப்ஸ்கிரைபர் அந்த எனக்கு அந்த ஸ்ரீனிகா வந்தது சொல்லியிருந்தீங்க, அதுலேருந்து எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எனக்கு வந்து சேனலே போயிடுச்சு. நான் பண்ண பெரிய தப்பு இது தான். நீங்கள் யாரும் இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணிடாதீங்க. நியூ யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் ஆனால் போடுறாங்க, அவங்களுக்குலாம் ஸ்ட்ரைக் வருதா இல்லை அவங்க சும்மா அவங்க சேனலை வளர்க்கணுன்ற கண்டி போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. நானும் நிறையாவது பார்க்குறேன், ஆனால் யூடியூப்பில் இது பேர் என்ன நம்ம இன்ஸ்டாவில் உள்ளதாக போடுறாங்க, ஆனால் நான் எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு
நான் என்ன பண்ணுறதே தெரில. நீ நான் 1000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு என்னைக்கு நான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு வந்து என்னைக்கு நான் பண்ண போகிறேன்னு தெரில. கண்டினியூவாக பண்ணுவோம், ஹோப் நம்மளுக்கு பண்ண முடியும்னு நினச்சி பண்ணோம்னா எல்லாமே முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அடுத்து இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு என்ன கேளுங்கள், நான் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், தேங்க்யூ.